திருச்சி ஆதித்யா காசில் தான் இன்றைக்கி அப்டேட் வந்திருக்குது. டாடா சஃபாரி விஎக்ஸ் டாப் மாடல் வண்டி தான் பார்க்க போகிறோம். ஒயிட் கலரில் சிங்கிள் டிஜிட் 5, நல்ல ஃபேன்சி நம்பராகவும் இருக்குது. இந்த வண்டியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வண்டிக்கு நல்ல ஒரு பட்ஜெட்டையும் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது, எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது, இது என்ன பட்ஜெட் கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். டாடா சஃபாரி 2012 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது வந்து விஎக்ஸ் டாப் மாடல். வண்டியில் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக் அண்ட் உங்களுக்கு ரியர் டீஃபக்கர், பேக் ஒய்பர், ரிவர்ஸ் கேமரா இருக்குது. நம்பர் ஹைலைட்டுங்க, ஃபேன்சி நம்பர், சிங்கிள் டிஜிட்லேயே வந்து வண்டி நம்பர் வந்து இருக்குது. அஞ்சாம் நம்பர் வண்டி. வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்காக லைவாக பாருங்கள். டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது. டயர் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 80-90 அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வண்டியை லுக்வைஸ் நல்லா சூப்பராக காமிக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் ஓட்டியிருக்கக்கூடிய கூலிங் ஸ்டிக்கர் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் ஒயிட் கலரில் இருக்குது. பேனட்டில் ஒரு குட்டியாக ஒரு மிரர் வச்சுருக்காங்க. வண்டியை லுக்வைஸ் பார்க்குறதுக்கு இன்னும் வந்து சூப்பராகவே காமிக்குது. வண்டியோட டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே அப்படியே வீடியோவிலே காமிப்பாங்க, நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ 80-90% தாராளமாக எல்லா டயர் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. மிச்சிலின் டயர் தான் கிடக்குது. பேக்கிலேருந்து இன்டீரியர் வரைக்கும் வந்து பாருங்கள். சீட் கவர்ஸ் எல்லாமே லெதரில் தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பேக் சைடில் ரியர் ஏசி இருக்குது, ரூஃப் ஏசி வந்துடும். சீட் கவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லெதரில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. வண்டியினோட டேஷ்போர்ட் கண்டிஷன் எல்லாமே அப்படியே லைவாக பாருங்கள். வண்டி ஓடிருக்க ரன்னிங் கிலோமீட்டர் எல்லாமே லைவாக காமிக்கிறாங்க, பார்த்து தெரிஞ்சிக்கலாம். 1,27,000 ஓடி இருக்குது. எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் உங்களுக்கு இந்த வண்டியில், டியூல் ஏர்பேக் வந்து இருக்குது. ஏபிஎஸ் வந்துடும். இன்டீரியர் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட்டில் டிவி கூட வந்து இந்த வண்டியில் வந்து வருது. டாப் ரூஃப் ஏசி வருது. 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு, ரியர் ஏசியும் உங்களுக்கு வந்து வண்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. வண்டி ஓவரால் லுக் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீட்டாகவே வந்துருக்குது. ஏசி எல்லாமே வந்து பர்ஃபெக்டான ஒர்க்கிங்லேயே வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சென்டரில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சீட்டில் வந்து அம்ரெஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அங்கேயும் சில ஹப் ஹோல்டர்ஸ் அண்டு ஸ்டோரேஜுக்காக சின்ன சின்ன பாக்ஸஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. பேக் சீட்டில் உங்களுக்கு ரெண்டு சீட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து போட்டுக்கிறாங்க. பின்னாடி பேபி சீட் வந்து ஆல்சோ வந்து இருக்குது. வண்டி ஓவரால் வந்து நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. இந்த டாடா சஃபாரி 2012 மாடல், இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அட்ராக்டிவான ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. 340,000 கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் போனால் கண்டிப்பாக வந்து இந்த ரேட்டை வந்து குறைச்சி கூட வாங்கிக்கலாம். கார் பார்க்குற லொக்கேஷன் வந்து திருச்சியில் ஆதித்யா கார்ஸ் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கமே இருக்குது. அதில் ஆப்போசிட் சைடில் தான் ஆதித்யா கார்ஸ் வந்து நியூ வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்கள்ட தான் இந்த வண்டி வந்துருக்குது. திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே வண்டி வந்துருக்குது. வண்டியை நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள், டெஸ்ட்ரெல்லாம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வண்டி கண்டிப்பாக வந்து பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மட்டுமே வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் கார் வீடியோஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் கார் வீடியோஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. மீண்டும் ஒரு அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.